ஹாய் வெஸ் வெல்கம் பேக் டு சலூன் டாக்கிஸ் சேனல். இந்த வீடியோ நீங்கள் ஸ்பைடர்மேன் நோ வே ஹோம் படத்தோட ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸாக பார்க்க போகிறீங்க. வாங்க ஆடியன்ஸ் கமெண்ட் கேட்போம். ப்ரோ தொண்டை கொஞ்சம் போயிடுச்சு ப்ரோ, இப்போ அவ்வளோ கத்திருக்கோம் நாங்கள் ஆக்சுவலாக. பே டோபி ஆண்ட்ரோலாம் பார்க்கும்போது செம ஒரு நாய்ஸ் டைலாகே கேட்கல ப்ரோ, செமையாக இருந்துச்சு. சீரியஸாக சூப்பர் ஜி, வேறு லெவல். ஒரு ஒரு ஸ்பைடர்மேனை எடுத்துகிட்டு வந்துட்டு வேற லெவலாக படம் சூப்பராக இருந்துச்சு. ஸோ சிம்பிள், மூணு ஸ்பைடர்மேனை பார்க்கலாம். இப்பெல்லாம் பார்க்கும்போது இன்னும் நல்லா இருக்குது. மூணு ஸ்பைடர்மேனும் இருக்காங்க, சேர்ந்து ஒர்க் பண்ணுறது எல்லாமே நல்லா காமிச்சிருக்காங்க. நல்லா எக்ஸ்பெக்ட் பண்ணுறதை விட அன்எக்ஸ்பெக்டேஷனாக இருந்தது படம். படம் சூப்பராக இருந்துச்சு. ஸோ சிம்பிள், மூணு ஸ்பைடர்மேனை பார்க்கலாம். ஸோ நீங்கள் ஒரு ஸ்பைடர்மேன் தான் ஒன்று தான் பார்த்துருப்பீங்க. மூணு ஸ்பைடர்மேன், மல்டிபிள் வில்லன்ஸ், ஸோ ஹவு தே ஆர் டீலிங் இட் தான் படம். ஸோ அந்த படத்தில் எப்படி டீல் பண்ணுறாங்கன்றதை எடுத்திருக்காங்க, சூப்பராக எடுத்திருக்காங்க. பழைய டோபியெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருந்தது? இட்ஸ் லைக் நம்ம சின்ன வயசுலனா இவன் ஏஜில் இருக்கும்போது பார்த்து இட்ஸ் கம்மிங் பேக் அந்த மாதிரி இருந்துச்சு. அந்த வில்லன்ஸை இப்போ நம்ம பார்க்குறோம். ஸோ அப்போ நம்ம வந்து ரொம்ப சைல்டிஷாக பார்த்துருப்போம். இப்போ ரொம்ப அந்த ஒரு சீக்வன்ஸ் எப்படி எடுத்திருக்காங்கன்றதான் மேட்டர். ஓவரால் படம் நல்லா இருக்கு ப்ரோ, பட் என்ன சொல்கிறது, சூப்பராக எடுத்திருக்காங்க, மீனிங்ஃபுல்லாக இருக்குது படம். ஆமாம், ஸ்பைடர்மேன் அதுவும் இந்த டோபிலாம் பார்க்கும்போது இன்னும் நல்லா இருக்கு. மூணு ஸ்பைடர்மேனும் இருக்காங்க, சேர்ந்து ஒர்க் பண்ணுறது எல்லாமே நல்லா காமிச்சிருக்காங்க. நல்லா இருக்கு படம். ஆ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு ப்ரோ, ஃபைட்காகவே பார்க்கலாம் நம்ம படத்தை. நல்லா இருக்கு ப்ரோ, எல்லாம் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க ப்ரோ. நல்லா இருக்கு. ஸ்பைடர் சொல்ல வேணும்ல ப்ரோ? இல்லை, படத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா திரும்ப பழைய ஸ்பைடர்மேன்லாம் வரமே இருக்காங்க. அதான் ப்ரோ ஸ்பைடர் வேணான்ற, எல்லாருமே இருக்காங்க வராங்க. ஆனால் அது தெரியும், நீங்கள் போய் தியேட்டரில் என்ஜாய் பண்ணுறதா நல்லாயிருக்கும். ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் பயங்கரம் ப்ரோ. எக்ஸ்பெக்ட் பண்ணுறதை விட அன்எக்ஸ்பெக்டேஷனாக இருந்தது படம். சூப்பர் ஜி, வேறு லெவல். ஒரு ஒரு ஸ்பைடர்மேனை எடுத்துகிட்டு வந்துட்டு வேற லெவலாக பண்ணிட்டாங்க. ஃபைட் சீக்வன்ஸ்லாம் செம்மையாக எடுத்திருக்காங்க ஜி. ஒரு ஒரு லைக் ஆக்ஷனு அனிமேஷன்லாம் பர்ஃபெக்டாக, அந்த சீக்வன்ஸ்லாம் விஎஃப்எக்ஸ் எல்லாமே ஆன் பாயிண்ட் இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு, மஜாவாக இருந்துச்சு. ஃபைட் சீக்வன்ஸ் சூப்பராக எடுத்திருக்காங்க ப்ரோ, நிஜமாக. இப்போ திருப்பி டோபிலாம் பார்க்கும்போது எப்படி ஃபீல் ஆச்சு உங்களுக்கு? டோபி ஆண்ட்ரோலாம் பார்க்கும்போது செம ஒரு நாய்ஸ் டைலாகே கேட்கல ப்ரோ, செம்மையாக இருந்துச்சு. சீரியஸாக எல்லோரும் கண்டிப்பாக பார்க்கணும். வந்து அடுத்த பாட்டோட கிளிம்ஸ் வந்து தந்திருக்காங்க, வெனம் வச்சு எடி வச்சு தந்திருக்காங்க. நல்லா இருந்துச்சு ப்ரோ, வேறு லெவலு. டோபிலாம் வந்துட்டார், மூணு ஸ்பைடர்மேனு, செமையாக இருந்துச்சு. படம் பார்க்குறது செம எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அப்புறம் வெனம் தான் அடுத்த வருஷம் லேட் ஆகும்னு நினைக்கிறேன். அந்த படம் வருது, கொஞ்சம் சீக்கிரம் வந்தால் நல்லாயிருக்கும். ஓகே, இல்லை வந்து டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச்லாம் காமிச்சிருக்காங்களா? ஆ, ஸ்ட்ரேஞ்ச் வந்து ஒரு நடுவில் ஒரு கொஞ்ச நேரம் போயிடுவார், ஆனால் அவர் வந்த சீன் எல்லாமே வேறு லெவலாக இருக்கும். மூவி வந்து பார்க்கலாம், நல்லதாக இருக்குது. ஸோ ட்விஸ்டே வந்து அதில் கிராஃபிக்ஸ்லாம் வந்து ட்ரெய்லர் எல்லாமே ரிலீஸ் பண்ணுறவங்க, இதை வந்து ட்ரெய்லரை ஃபேக் பண்ணிட்டு உண்மையால் இங்கே ஒரு சர்ப்ரைஸ் எலமெண்ட் வச்சுருந்தாங்க, நல்லா இருந்துச்சு அது. நாங்கள் டோபியாக தான் வந்த பேசுவோம், படத்துக்கே வந்தோம். யா டோபி ஃபேன்ஸ் நிறைய பேர் இங்கே, எல்லோரும் வந்த போய் தான் கத்த ஆரம்பித்தோம். ஒரு திருப்பி நியூ கம் மாதிரி திருப்பி இன்னொரு வாட்டி வர மாதிரி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஆ நல்லா இருக்கு ப்ரோ. எப்படி போயிருக்கு? சூப்பராக இருக்குது. ட்ரைலர் பார்த்ததுக்கும் அதுக்கும் நல்லாவே இருக்குது. ஓகே, உங்கள் ட்ரைலர் எக்ஸ்பெக்டேஷன் கரெக்டாக மீட் ஆச்சு? ஆ கரெக்டாக மீட் ஆச்சு, எல்லாமே வில்லன்ஸ் எல்லாமே கரெக்டாக காட்டியிருக்காங்க. ஓகே, இப்போ திருப்பி பழைய ஸ்பைடர்மேன்லாம் பார்த்தீங்கன்னா அது எப்படி ஃபீல் ஆச்சு? அந்த தேட்டர் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாக்கா அந்த பழைய ஸ்பைடர்மேன் சீன்லாம் ஃபுல்லாக கூஸ் பம்ப்ஸ் தான், ஃபுல்லாக எல்லா சவுண்டு விசில் அப்படின்ச்சு படம் நல்லா இருந்துச்சு. ஓகே, பழைய வில்லன்ஸை காமிச்சிருந்தாங்களா? ஆமாம், ஆட்டோ பஸ் அவங்கள காமிச்சு, அதெல்லாம் எப்படி ஃபீல் ஆச்சு? நல்லா இருந்துச்சு. அதாவது என்ன சொன்னது, ட்ரெய்லர் ட்ரெய்லர் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி அந்த ட்ரெயில் பார்க்குறப்ப எவ்வளோ அந்த ஒரு சூப்பர் எந்தளவுக்கு எந்தளவுக்கு சூப்பராக இருந்துச்சோ அந்த மாதிரி இருந்துச்சு. ப்ரோ படம் சூப்பராக இருக்குது ப்ரோ, நல்ல ஒரு கம்பேக் இருக்குது. நம்ம ஸ்பைடர்மேன் ஒன்னுலேருந்து எல்லா பிஜிஎம் ஸ்கோரும் பயங்கரமாக இருக்குது. ஸ்பைடர்மேன் ஒன் டூ டில் இப்போ நோவே ஹோம் வரைக்கும் உள்ள இது நல்லாயிருக்கு. ஆக்சுவலாக படம் கொஞ்சம் சீக்கிரம் முடிஞ்சிருச்சு நம்ம எக்ஸ்பெக்டேஷன் லெவலோட, ஆனால் படம் சூப்பராக இருக்குது. கொஞ்சம் நெக்ஸ்ட்டு அப்கமிங்க்கும் நமக்கு க்ளூஸ் இருக்குது, கண்டிப்பாக அடுத்த ஒரு ஸ்பைடர்மேன் வரும்னு சொல்லிட்டு பார்ப்போம், எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். உங்கள் டோபியை பார்க்கணும் எது ப்ரோ? டோபி ஃபஸ்ட்டு பார்க்கணும் பீட்டர். ஆக்சுவலாக அது வந்து யாரும் ரிவீல் பண்ணவே இல்லை, ஆனால் நம்ம எக்ஸ்பெக்டேஷனோட தான் நல்லாயிருக்கு. ஆக்சுவலாக அவரோட ஆக்டிங் எல்லாமே, அவங்களோட சிங்க் லெவல் மோஸ்ட்லி இதில் அந்த டூப்லாம் இல்லாமல் சொல்லிட்டு எடுத்திருக்காங்க, நல்லாயிருக்கு.
ஃபைட் மூணு பேர் சேர்ந்து ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் நடக்கும், அதுவும் சூப்பராக இருக்குது. அப்புறம் டாக்டர் ஸ்டேஞ்சுக்கும் ஸ்பைடர்மேனுக்கும் ஒரு ஃபைட் நடக்கும், அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கு, நீங்கள் பார்க்கலாம். ஆனால் தியேட்டரில் வந்து பார்த்தா தான் அதோடய எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம பண்ண முடியும். 3D பாருங்கள், நல்லாயிருக்கு, செம்மையாக இருக்குது. நீங்கள் வந்து சின்ன வயசுலேருந்து பார்த்தா எல்லா ஸ்பைடர்மேனும் சேர்த்து ஒரே சரி இதுவும் சொல்லக்கூடாது, இல்லை ஸ்பாய்லர் எடுக்கக்கூடாது, ஆனால் பயங்கரமாக இருக்குது பாருங்கள். ப்ரோ தொண்டை கொஞ்சம் போயிடுச்சு ப்ரோ, இப்போது அவ்வளோ கத்திருக்கோம் நாங்கள் ஆக்சுவலாக. தேட்டர் ஃபஸ்ட்டு அன்று தான் வருவார், அதுக்கப்புறம் தான் டோபி, ஆனால் அது சான்ஸே இல்லை ஃபஸ்ட்டு. ஆனால் இது வந்து தேட்டரில் பார்க்கணும் கண்டிப்பாக, அப்போ தான் வந்து அந்த ஃபீல் நல்லாயிருக்கும். ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி சமபுரோ, நான் செடி என்னோட ஃபஸ்ட்டு தான் நான் டோபி சின்ன வயசில் பார்த்துருக்கேன், 2000 பார்க்கும்போது. அப்புறம் திருப்பி அதை பார்க்கும்போது ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸ் தான், அது கண்டிப்பாக எல்லாருமே பார்க்கணும். ஒரு படம் எப்படி இருக்கும், படம் நல்லா தான் இருக்கு. ஸ்பைடர்மேன் எல்லா ஸ்பைடர்மேன் திருப்பி காமிச்சு எப்படி இருந்துருக்கும், அதெல்லாம் கூஸ் பம்ப்ஸ் தான். இப்போ டோபியை காமிக்க எப்படி இருந்துருக்கும், டோபிலாம் வெறித்தனமாக இருந்தது ப்ரோ, தியேட்டரே அலரிச்சு